ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாருலத்தா அக்கௌண்ட்ஸ் ப்ளஸ் ஒன் காமர்ஸுக்கான சாப்டர் டூக்கான செகண்ட் வீடியோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இந்த மாதிரியுள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெஃபனிஷன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் அண்டர்டேக்கன் டு ஏர்ன் மனி ஆர் ஃபினான்ஷியல் கெயின் ஃபார் லைவ்லிஹுட் ஸோ எனி ஆக்டிவிட்டி விச் இஸ் அண்டர்டேகன் வித் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மனி மனி ஏர்ன் பண்ணுறதுக்காக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக ஃபினான்ஷியல் கெயினுக்காக வேண்டி என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் செய்கிறோமோ தட் இஸ் இட் டு பி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃப்ரூட் செல்லர் இஃப் இ செல்ஸ் ஃப்ரூட்ஸ் அவர் ஃப்ரூட் எதுக்காக விற்கிறாரு ஆர்டர் டு கெயின் த மணி ஸோ தட் இஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வெர் எஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆர் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் அண்டர்டேக்கன் ஃபார் த சேக் ஆஃப் பிளஷர் ஆர் அவுட் ஆஃப் லவ் ஆர் சிம்பத்தி சென்டிமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து மதர் குக்ஸ்

And non economic activity one, the, undertaken for the satisfaction or psychological or emotional needs. Example, visit to a temple. Okay, when we are visiting a temple, when we are watching the movie, or when we are celebrating the festival, it is a satisfaction, it is a psychological or emotional need that is said to be non economic activity. <clears throat> Third one is money measurement. All the economic activities can be valued in the monetary terms. எக்ஸாம்பிள் டாக்டர் சார்ஜஸ் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அஸ் அ கன்சல்டேஷன் ஃபீஸ் ஸோ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம என்னவாக பார்த்தலாம் கன்வெர்ட் பண்ணலாம் மானிட்டரி மெஷர்மெண்ட்டாக நம்மளால வேல்யூ பண்ண முடியும் எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் வந்து இல்லை டாயரோ லாயரோ இல்லை டாக்டரோ இப் தே ஆர் சார்ஜிங் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அஸ் அ கன்சல்டேஷன் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இது இட் இஸ் எ மானிட்டரி மெஷர்மெண்ட் வேறஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து கே நாட் பி மெஷர்ட் இன் மானிட்டரி டர்ம்ஸ் தே ஆர் இது வந்து ஒரு தாட் ஒரு ஃபீலிங் ஆர் அ ஜெஸ்டர் ஓகே ஸோ என்ஜிஓ டிஸ்ட்ரிபியூட்ஸை ஃப்ரீ க்ளாத்ஸ் ஃபார் த சில்ட்ரன் ஒரு ஆர்ஃபனேஜ் ஸ்கூலுக்கோ ஏதாவது ஒன்றத்துக்கு ஒரு சேரிட்டி மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அங்கே மானிட்டரி டர்ம்ஸ் கிடையாது இட் வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் அ ஜெஸ்டர் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஓகே இட் இஸ் அ ஃபீலிங் ஓகே தேர் இஸ் நோ மானிட்டரி மெஷர்மெண்ட் இன் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட் வந்து Relationship. Economic activities are related to uh, creation of wealth. எக்ஸாம்பிள் வந்து ராம் சேவ்டு பார்ட் ஆஃப் ஹிஸ் சாலரி டு பர்ச்சேஸ் எ ஹவுஸ் ஃபார் ஹிஸ் ஓன் ஸோ இது வந்து அவன் வந்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறான்னா இட்ஸ் அ கிரியேஷன் ஆஃப் வெல்த் அவன் வெல்த்தை கிரியேட் பண்ணோன்னு நினைக்கிறான் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது இட் இஸ் நாட் கிரியேஷன் ஆஃப் வெல்த் ஃபார் எக்ஸாம்பிள் மணி ரிசீவ்ட் அஸ் அ டொனேஷன் ஆஸ் அ சேரிட்டி ஒர்க் அப்படின்னா அங்கே வந்து அந்த க்ரியேஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறது கிடையாது அது வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் சேரிட்டி நெக்ஸ்ட்டு அவுட்கம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட அவுட்கம் பார்த்திங்கன்னா

டியூரிங் த ஆக்டிவிட்டி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோனா என்ஜாய்ஸ் டீச்சிங் ஆர்ஃபன்ஸ் இந்த த ஆர்ஃபனேஜ் ஸோ ஒரு ஆர்ஃபனேஜில் போயிட்டு ஒரு அனாத இல்லத்தில் போயிட்டு ஒரு சோனாங்கிறவங்க வந்து போய் டீச் பண்ணுறாங்க ஃப்ரீயாக டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது ஸோ நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் அவுட் ஆஃப் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து இட் இஸ் அ ப்ரொடக்ஷன் ப்ரக்யூர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நெக்ஸ்ட்டு டியூரேஷன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டியூரேஷன் வந்து ரெப்பிட்டேட்டிவ் இன் நேச்சர் அதாவது ரெகுலர் பேசிஸ் எப்போதுமே நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பிஸ்னஸ்ன்னு ஆரம்பித்தாங்கன்னா ரெப்படேட்டிவாக அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தேர் எய்ம் இஸ் டு ஏர்ன் ஃபினான்ஷியல் கெய்ன் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் குல்ஃபி ஐஸ்கிரீம் செல்லர் செல்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் எவ்ரி ஈவினிங் ஸோ தினம் தினம் அது ரெப்பிட்டேட்டிவாக நடக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம் வேறஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து எப்படின்னா இட் மே மேபி அக்கே அக்கேஷ்னலாக நடக்கிறது இட் இஸ் நாட் அண்டர்டேக்கன் ரெகுலர்லி ஓகே அது வந்து எப்பயாவது அவங்க ஃப்ரீ டைமில் பண்ணுறது தான் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சங்கர் விசிட்ஸ் ஆர்ஃபனேஜஸ் இன் ஹிஸ் ஃப்ரீ டைம் ஸோ அவருக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறாரோ அப்போ போய் அவர் அது வந்து வீக்லி ஒன்ஸாக இருக்கலாம் மந்த்லி ஒன்ஸாக இருக்கலாம் ஏர்லி ஒன்ஸாக கூட இருக்கலாம் வென் வென்எவர் ஹீ ஃபைன்ஸ் டைம் ஹீ விசிட்ஸ் ஆர்ஃபனேஜ் அனாதை இல்லத்தை பார்க்கறது அந்த ஆர்ஃபனேஜ் அப்படின்னு சொல்கிறது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் சோர்ஸ் ஆஃப் இனிஷியேஷன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இனிஷியேட்டட் டு சாட்டிஸ்ஃபை த ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வான்ஸ் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட இனிஷியேஷன் பர்பஸ் ஆஃப் இனிஷியேஷன் என்ன அப்படின்னா ஹியூமன் வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் பெரஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இனிஷியேட்டட் டு சாட்டிஸ்ஃபை த எமோஷ்னல் அண்ட் த சென்டிமெண்டல் பிளெஷர்ஸ் ஸோ ஒரு சினிமாவுக்கு போகிறதோ இல்லை ஒரு மூ என்ன சொல்கிறது கோயிலுக்கு போகிறதோ இதெல்லாம் வந்து ஒரு எமோஷ்னல் ஆர் சென்டிமெண்டல் பிளெஷர் ஓகே இங்கே வந்து என்னென்னா ஹியூமன் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் அவங்க கன்சியூமர்ஸ் ஏதாவது விருப்பப்படுறாங்க இது வேணும் இந்த டைப்பில் இந்த ஐஸ்கிரீம் இந்த வெண்ணிலா டைப்பு வெண்ணிலா தான் வேணும் அப்படின்னு என்ன அவங்க நீ அவங்களோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஓகே ஸோ திஸ் இஸ் அபவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பட் நான் வந்து இதை வந்து க்ளப் பண்ணி ஒரு அஞ்சு அஞ்சு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை வந்து பிடிஎஃப் ஃபார்மும் கன்வெர்ட் பண்ணி கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன் தோசு ஒன் கேன் கேன் டவுன்லோட் அண்ட் டேக் த ப்ரிண்ட் அவுட் அந்த அஞ்சு டிஃப்ரென்ஸு படித்து எழுதினாலே யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கோர் ஃபைவ் மார்க்ஸ் இது அதையும் நான் இதில் காமிக்கிறேன் நான் என்ன அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிளப் பண்ணி எழுதுணுங்கிறத காமிக்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது அஞ்சு பாயிண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு பேசிஸ் ஆஃப் கம்பேரிசன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஃபஸ்ட் வந்து மீனிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அண்டர்டேக்கன் டு ஏர்ன் மானிட்டரி கெயின் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆர் அண்டர்டேக்கன் ஃபார் த சேக் ஆஃப் ப்ளெஷர் வித்தவுட் எனி ரிகார்ட் டு மானிட்டரி கெயின் மோட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட வந்து வந்து எக்கனாமிக் இட் இஸ் ஏர்ன் டு ஏர்ன் மனி இதோட மோட்டிவ் வந்து சோஷியல் ஆர் சைக்கலாஜிக்கல் தட் இஸ் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் மணி மெஷர்மெண்ட் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கேன் பி மெஷர்ட் இன் மானிட்டரி டம்ஸ் வேரஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து லேக்ஸ் மனி மெஷர்மெண்ட் அடுத்தது அவுட் கம் ஆஃப் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து க்ரியேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் அசட்ஸ் வேறஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட அவுட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ் டியூரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட டியூரேஷன் ரெப்பிட்டட்டிவ் நான் ஏற்கனவே அது இங்கே உள்ளதை தான் அதை க்ளப் பண்ணி எழுதியிருக்கேன் நான் ஆக்சுவலாக

கோ ஃபார் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு லிங்க்கு கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் ஆ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் தேங்க் யூ சில்ட்ரன்